மெம்பர்ஸ் யார் நம்ம பேருக்கோ புறக்கணிப்பு மற்றும் அறுவை சிகிச்சைகள் புறக்கணிப்பை நடத்தி வருகின்றோம். இன்று மதுரை இந்திய மருத்துவ கழகத்தின் சார்பாக நாங்கள் இன்னொரு மீட்டிங் ஏற்பாடு செய்து இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்தியுள்ளோம். எங்களுடைய முக்கிய கோரிக்கையானது பாதிக்கப்பட்ட மருத்துவமனையில் உள்ள மூத்த மருத்துவர்களை அழைத்து மேற்கு வங்க முதல்வர் அவர்களை அழைத்து ஒரு மீட்டிங் ஏற்பாடு செய்து இதற்கு உரிய முறையில் தீர்வு காண வேண்டும். மேலும் மத்திய அரசானது இந்தியா முழுமைக்குமான தேசிய அளவிலான மருத்துவ பாதுகாப்பு சட்டம் ஒன்றை இயற்றி அதற்கு உரிய தீர்வு காண வேண்டும். மேலும் இதுபோன்ற வன்முறைகள் ஏதும் மருத்துவர்கள் மீது எக்காலத்திலும் தொடரக்கூடாது என்பதை உறுதி செய்ய வேண்டும். மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் உடனடியாக அனைவரையும் அழைத்து பேசி இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிக்க வேண்டும். இல்லையேல் இந்த போராட்டமானது மேலும் பல கட்டங்களில் போராட்டமாக தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரசிடென்ட் எலக் டாக்டர் அழகா வெங்கடேசன், மதுரை இந்திய மருத்துவக் கழகம். முதல்கட்ட போராட்டமாக நாடு முழுவதும் தர்ணா போராட்டம் கடந்த 14ஆம் தேதி நடைபெற்றது. அதில் அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனை அனைவரும் கலந்து கொண்டனர். இன்று 2வது கட்டமாக காலை 6 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரை 24 மணி நேரமும் வெளி நோயாளிகள் புறக்கணிப்பு மற்றும் அறுவை சிகிச்சை எலக்டிவ் சர்ஜரிஸ் போன்றவற்றை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம். மேலும் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் கருப்பு பேட்ச் அணிந்து நோயாளிகளுக்கு இன்று சிகிச்சை அளிப்பனர். அவர்களும் இன்று மாலை தங்களுடைய கிளினிக் ஓபிக்கு செல்லாமல் வெளிநோயாளிகள் புறக்கணிப்பு போராட்டத்தை தொடருவர்.